லாக்டவுன் யாருக்கெல்லாம் என்னென்ன நல்லது பண்ணிச்சுன்றது தெரில, உனக்கு இது மிக பிரம்மாண்டமான ஒரு நல்லது பண்ணியிருக்கு. லாக்டவுனில் சார் நீங்கள் என்ன சார் கற்றுக்கிட்டீங்க லாக்டவுன் டைமில்? லாக்டவுனில் நாங்கள் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம், எல்லாரும் நீங்கள் கூட அதில் பாருங்க. ஸோ லாக்டவுனில் நாங்கள் சும்மா இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் வெல்லப்போவது அன்பும் அறிவும் மட்டுமே. கெட்டிக்காரத்தனமாக நடந்துக்கணும், அன்போடு இருக்கணும், அதான் நாங்கள் கோவிட் டயத்தில் உலகுக்கு சொல்ல முயன்ற விஷயம். அதை எல்லாரும் சேர்ந்து சொன்னோம். லவ்லி, அமேசிங். சும்மா கேட்குறேன், மூவிஸ் சாங் ரைட்டிங் பாக்கி எல்லா விஷயங்களும் ஒர்க் சம்மந்தமாக எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் வந்து இப்போது சில்லியாக சில விஷயங்கள் பண்ணுறது, உங்களுக்கும் என்னைக்காவது ஏதாவது சில்லியாக பண்ணணும்னு தோணுமா? அதை நிறுத்துறதுக்கே ரொம்ப நாளாச்சு. அதை தவிர வேறு ஏதாவது பண்ணுன்னு நல்ல கெட்டிக்காரங்க வாத்தியார்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால சில்லியாக பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு சீரியஸாக சில விஷயங்கள் செஞ்சேன். சும்மா ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கணும், ஸ்டைல் மாற்றிக்கணும், ஏதாவது ஹேர் கலர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டீங்களா சார்? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை. நான் நடித்த படம் எதுவுமே பார்த்தது இல்லையா சார்? அது வேலை சார், அது வர்க்கு. வர்க் இஸ் வர்ஷிப். அது ஒரு என்ன யாரோ கேட்டாங்க, நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவீங்க? நல்லா சார், நான் வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஐ எம் ஆன் அ பெய்டு ஹாலிடேன்னு சொல்லி 30 வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு வேலை கிடையாது, இது இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதுக்கு காசும் கொடுக்குறாங்க, பேசாமல் தானம் கொடுத்த மாட்டேன், பல்ல பிடிச்சி பார்க்காம வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஹீஸ் அ இன்டெலிஜென்ட் ஃபெலோ. எஸ்.